ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சீரியலோட டிஆர்பி ரேட்டிங் வந்து வந்துருக்கு. எப்போவுமே தேசே வந்து வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பார்த்தீங்கன்னா இந்த எதுவரையுமே எப்போவுமே வந்து நாலு சீரியல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் அது இந்த தரம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி ரொம்ப இறங்கி போயிட்டு சொல்லலாம். விஜய் டிவியில் ரெண்டு, ஜீ தமிழ் ஒன்று, மூணு போக ஏழு சீரியலும் தொடர்ந்து வந்து சண்டிதான் இடம்பெற்றிருக்கு. விஜய் டிவி சீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருக்கு சொல்லலாம். சிறுகாசி சீரியல் கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6.27 எடுத்திருக்கு. அதுக்கடுத்து பாண்டியன் ஸ்டோர், அப்புறம் மகாநதி, ஆகா கல்யாணம், சின்ன மிருகம், ஒரு 4-5 சீரியல் எல்லாமே டிஆர்பி ரேட்டிங்லேருந்து இப்போ ரெண்டே ரெண்டு சீரியல்ஸ், பாண்டியன் ஸ்டோர், சிறகடிக்கு ஆசை, ரெண்டு சீரியல் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. மிச்சம் எதுவுமே எல்லாமே வந்து சண்டி ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சீரியல் ரேட்டிங் சொல்லலாம். அதே சமயம் சண்டி வந்து சக்கப்போடு போட்டிருக்குன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இனியா மிஸ்ரமலை மட்டும்தான் வந்து கம்மின்னு சொல்லலாம். மற்றபடி மதியத்தோடைய போட்டது எல்லாமே கம்மி. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராமாயணம் முதற்கொண்டு மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. 8 பாயிண்ட் எடுத்திருக்கு. சுந்தரி 8.27, அதுக்கப்புறம் கயல் 10.30, அதுக்கப்புறம் மருமகள் ஒவ்வொன்றோடு ஒன்று போட்டி போட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக வந்து போய்கிட்டு இருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு எந்த சீரியல் வந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்னா 10.30 எடுத்து கயல் சீரியல் தான் முதல் இடத்துல வந்து வந்திருக்கு. ரெண்டாவது வந்து 9.75 எடுத்து வந்து 3 முடிச்சு அப்படிங்கிற சீரியல் வந்து வந்திருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சில சிங்கப்பெண்ணே அப்படி அந்த சீரியல் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மருமகள் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து புதுசாக ஆரம்பித்த சீரியல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி, அப்புறம் ராமாயணம், இப்படி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு சீரியல் வந்து தொடர்ந்து சண்டிவிதாக இருக்குது. எட்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியோட சீரியல் வந்து வந்திருக்கு. எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்கு ஆசை அப்படிங்கிற சீரியல் வந்து 8வது இடத்துல வந்திருக்கு. மக்களுக்கு பிடிக்காத கதை அப்படின்னா மக்கள் வந்து விரும்பி பார்க்க மாட்டாங்க. ரோகிணி மனோஜும் பக்கா ஃப்ராடு, ஆனால் அதை பற்றி வந்து கண்டுக்கிறதே இல்லை. மீனாவையும் முத்துவையும் பாடாபடுறதுனால மக்கள் வந்து இந்த சீரியல் அவ்வளோவா விரும்பி பார்க்கறது இல்லை இப்போ. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்சி 8 வந்து, இதுவும் வந்து ஒரு காலத்தில் 10 வந்து வந்து முதல் இடத்துல வந்தது. அவங்களே வந்து போட்டுக்கிறாங்க, அதனால் வந்து யாரும் பார்க்காதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா 8வது இடத்துக்கு வந்து இறங்கி வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 இடத்துல சன் டிவி வந்து இருக்குது. 8வது இடத்துல சிறகடிக்கு ஆசை இருக்குது. 9வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஜீ தமிழ் சீரியல் வந்து அந்த சீரியல் வந்து இடம்பெற்றிருக்கு. கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆகாவோ போயிட்டுருக்கு. இப்போ அந்த சீரியல் வந்து 9வது இடத்துல போயிருக்கு. இப்போ 10வது இடத்துல வந்துருக்கு. வந்து பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிறதுல 10வது இடத்துல வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் இடம்பெறவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ சின்ன மருமகள் வந்து இடம்பெற்றிருந்தது, ஆகா கல்யாணம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் வந்து போயிடுச்சு. இப்போ முதல்ல 4 சீரியல் வந்து விஜய் டிவி சீரியலாக இருந்தது, அதுக்கப்புறம் 3 வந்தது, இப்போ 2 தான் வந்து விஜய் டிவி, 1 ஜி தமிழ், மற்றபடி 7 சீரியலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி தான் வந்து இடம்பெற்றிருக்கு. 2000 ரேட்டுங்கில் இருக்கு, அதில் பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவி இருக்குது. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா சன் டிவியோட ஆதிக்க சீரியல் ஆதிக்கம் தான் வாகா போகன்றிருக்கு. புதுசாக ஆரம்பித்த சீரியல் ஆகட்டும், பழைய சீரியல் ஆகிட்டும், ஆகா போகணும் போய்கிட்டு இருக்கு. விஜய் டிவியில் வந்து அந்தளவு மக்கள் வந்து பார்க்கல. 2 சீரியல் மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சீரியலில் மாக்கலைன்னா எல்லாமே இப்படி தான் அடிவாங்கி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சவங்க காமிச்சா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.